அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அன்பு அப்படின்னாவே நமக்கெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலும் அன்பு என்றால் பாடு, நிந்தை, அவமானம், உடைக்கப்பட்ட நிலைமை. ஏன்னா அந்த அன்பு நிமித்தம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தெரிந்து கொண்ட பாதை அன்பின் உச்சக்கட்டம்தான் சிலுவை. மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமும் மகா பாவியாகிய மனுஷனும் சந்திக்கிற இடம் சிலுவை. அன்பு கூர்ந்தார்னா அத்தனை பாடுகள். அளவுக்கு அதிகமாய் கர்த்தர் நேசித்தாருங்க சீஷர்கள். அவர்கள் அநேக பலகீனங்கள் இருந்தது, ஆகிலும் அவர்களை நேசித்தார். ஒரு மனிதன் இருக்கிற நிலைமையிலேயே அவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர் இயேசு கிறிஸ்து. நீ பரிசுத்தமான பிறகு வா ஏத்துக்கிற, இல்ல நீ மனம் திரும்பின பிறகு அந்த பாவத்தை விட்டுட்டு வா ஏத்துக்கிற, இல்ல நீ இதெல்லாம் விடணும், இதெல்லாம் விட்டு பரிசுத்தமாகி வா, நீதிமானாக வா, நான் உன்னை ஏற்றுகிற, இல்ல நீதிமானுக்காக அல்ல பாவிகளுக்காக உலகத்துக்கு வந்தவர் இயேசு. யாரா இருக்கட்டும் இன்னைக்கு சகைவ பார்த்து என்னங்க சொன்னாரு, சகைவே இதெல்லாம் விட்டுட்டு வா சொன்னாராங்க, ஒண்ணுமே சொல்லல, சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும், தங்க வேண்டும். அவன் மகா பெரிய பாவிங்கவன், பாவத்திலே வாழ்ந்துவன். கர்த்தர் சொல்ற உன் வீட்டுல தங்கணும், அவன் தான் சொல்றாங்க, ஆஸ்தி பாதி நான் ஏழை கொடுக்குறேன், யாரத்துல அநியமா வாங்கிதான் நாலு மடம் திரும்ப, அவன் தான் சொல்றானே தவிர நீ இதெல்லாம் விட்டாத்தான் உன் வீட்டுக்கு வருவேன் சொன்னாரா, இல்ல அவத்த சொன்ன இருக்கிற நிலைமையிலே ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஐயோ இத்தனை பெரிய கொடிய பாவத்தில் சிக்கியிருக்கிறேன், அதில் பாதாளத்தில் இருக்கிறேன், என்னையும் ஆண்டவன் நேசிப்பாரா அப்படின்னா உங்களுக்கு தான் கர்த்தர் பேச, உங்களைத்தான் கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். எத்தனை அதில் பாதாளத்தில் இருந்தாலும் தூக்கி எடுக்க வல்லவர் இயேசு. எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி உங்களை அன்பாக அழைத்து பிள்ளைகளே என்று சொல்லி கரம் விரித்து அழைக்கிற அன்பு தெய்வம் அப்பன் இயேசு சொல்லுகிறார். அவர் அன்பை போல தியாகமான அன்பு உலகத்தில் இல்லை. யார் ஆண்டவரை தேடி வரலாம், எப்பேற்பட்ட பாவியும் வரலாம், எந்த நிலைமையில் இருக்கிறவனும் வரலாம், எந்த மதமோ ஜாதியோ தேசமோ ஆண்டவருக்கு தடையில்லை, இருக்கிற நிலைமையிலே வரலாம். வந்த பிறகுதான் அந்த மனுஷனை கழுவி சுத்தம் பண்ணி நீதிமானாக்குகிற தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.